ஹாய் ஹலோ வெல்கம் டு வித் பூஜி நான் தான் உங்கள் பூஜிதா இன்றைக்கி நம்ம வந்து வேர்க்கடலை வச்சு ஒரு சூப்பரான வேர்க்கடலை மசாலா தான் செய்ய போகிறோம் அவங்க வேர்க்கடலை மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் முதல்ல அதுக்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்த்துடலாம் முதல்ல வேர்க்கடலையே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை உப்பு பட்டை கிராம்பு மிளகாத்தூள் இப்போ வாங்க வேர்க்கடல் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் முதல்ல ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்தது தக்காளி சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அடுத்தது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஜெல்லாகிறதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஜெல்லாகிடுச்சு அடுத்தது நம்ம வேக வச்சுருந்த கடலையை எடுத்து சேர்த்துக்கலாம் கடலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அடுத்தது ஃபைனலாக கருவேப்பில்லையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியாக நல்ல பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க கருவேப்பிலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான கடலை மசாலா ரெடி நீங்கள் வந்து இதை சாப்பிட்றப்ப கொஞ்சமாக ஆனியன் கட் பண்ணி சேர்த்து சாப்பிடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து தயிர் சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அதை பெல் ஐக்கன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய்